எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோ ருசி. இன்றைக்கி நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய சித்ரா பௌர்ணமியினுடைய சிறப்புகளை பற்றியும், இந்த வருடம் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமியானது நமக்கு விசேஷமான பலன்களை அள்ளித்தரக்கூடிய காரணத்தால் பதிவில் சொல்லக்கூடிய எல்லா தகவல்களையுமே கவனமாக கேளுங்க. அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பொதுவாகவே இந்த சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே பொருளும் மருளும் வழங்கக்கூடிய சித்ரகுப்த வழிபாட்டுக்கு உண்டான நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே நம்மளுடைய முன்னோர்கள் நிலா காலங்கள் எல்லாத்தையுமே விழா காலங்களாக கொண்டாடினாங்க. சித்ரா பௌர்ணமியை கொண்டாடினதற்குண்டான சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி மலைக்கோட்டை கோவிலில் ராசராச சோழனுடைய 10-ஆம் ஆண்டு கல்வெட்டில் சித்ரா பௌர்ணமிக்கு நிபந்தனம் கொடுத்த குறிப்புகள் எல்லாமே இருக்குது. இதன் அடிப்படையிலேயே நம்மளுடைய முன்னோர்கள் அனைவருமே தொன்று தொட்டு இந்த சித்ரா பௌர்ணமி வழிபாட்டை மேற்கொண்டாங்க அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. சூரியனுடைய மறைவையும் சந்திரனுடைய உதயமும் பெரும்பாலும் ஒரே நேரத்தில் நிகழுது அப்படிங்கிறதால இந்த எழிலை காண்பதற்காகவே நிறைய பேர் கன்னியாகுமரி கடற்கரை ஓரங்களுக்கு அப்படிங்கறத செய்வாங்க. இந்த குறித்த நாளின் பொழுதுதான், அதாவது சித்ரா பௌர்ணமி நாளின் பொழுதுதான், மதுரை கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கி மண்டக மகரிஷிக்கு அருள் புரிந்த வைபவமானது நடக்குது. அதே மாதிரிதான் சித்ரா பௌர்ணமி நாளனைக்கு காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் நடவாவி அப்படிங்கிற கிணற்றுக்குள்ள எழுந்துருள்வாரு. ஸ்ரீ ராமானுஜருக்கு வரதராஜ பெருமாள் காட்சியளித்து அருள் பாவித்த வைபத்தை கொண்டாடக்கூடிய விதத்துல தான் இந்த திருவிழாவானது நடக்குது. அது மட்டும் இல்லாம நாமக்கல் கொல்லிமலையில அரப்பளீஸ்வரர் கோவில சித்ரா பௌர்ணமி நாளனைக்கு தான் சித்தர்கள் நீராடிய பொய்கை கோயில் தீர்த்தமா சரபேஸ்வரர் தீர்த்த கலப்பதா புராணங்கள் சொல்லுது. குற்றாலத்தில் உள்ள செண்பகாதேவிக்கு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சிறப்பான முறையில் பூஜைகள் அனைத்துமே நடைபெறும். அப்ப அந்த சந்தன வாசனையோடு மழை பொழியும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இப்படி எண்ணிலடங்கா சிறப்புகள் அனைத்துமே இந்த சித்ரா பௌர்ணமி நாளானது தாங்கி வருது. அப்படி அந்த முக்கியமான விசேஷங்களில் ஒன்று தான் சித்ரகுப்த வழிபாடு. பூலோகத்தில் மனிதர்கள் செய்யும் பாவ புண்ணிய கணக்குகளை எழுதுபவர் யார் அப்படின்னு பார்த்தா சித்ரகுப்தர். பார்வதி தேவி தாயார் வரைந்த சித்திரத்திலிருந்து பிறந்தார் அப்படிங்கிறதால தான் இவருக்கு சித்ரகுப்தர் அப்படிங்கிற பெயரானது வருது. இந்த குறித்த நாளின் பொழுது சித்ரகுப்தரை நம்ம வணங்கி வழிபாடு மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு அவர் எளிய முறையில் சிவனருளை அடைவதற்குண்டான வகை செய்து தருவார் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. முன்னாடி காலங்களில் இந்த சித்ரா பௌர்ணமி நாளனைக்கு சித்ரகுப்த வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது பூஜை அறையில் ஒரு ஓலை சுவடியில் சித்ரகுப்தன் படியளக்க அப்படின்னு சொல்லி எழுதி வைத்து வழிபடுவாங்களாம். இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க ஒரு சிலர் நோட்டில் எழுதி வைப்பது அப்படிங்கிறத செய்கிறாங்க. நம்ம எத்தனையோ பௌர்ணமி நாட்களில் விரதமிருந்து வழிபடலை அப்படின்னு சொன்னால் கூட இந்த சித்ரா பௌர்ணமி நாளனைக்கு விரதமிருந்து வழிபாடு மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னாலே மகத்தான பலன்களானது கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் சிறிய அளவுலையாவது நம்ம தானம் மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்யணும். ஏன்னா இந்த குறித்த நாளனைக்கு நம்ம தானம் மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னாலே மலையளாவ திரும்ப கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையானது இருக்குது. அதனால் கட்டாயமாக இந்த ஒரு விஷயத்தையும் செய்துக்கோங்க. காஞ்சிபுரத்தில் சித்ரகுப்த வழிபாடு ரொம்பவுமே பிரசித்தி பெற்றது. இந்த கோவில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சித்ரகுப்தருக்காக இருக்கக்கூடிய கோவில் எப்படி அமைப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தா கைலாசநாதர் கோவிலுக்கும் வைகுண்ட பெருமாள் கோவிலுக்கும் இடையில் அமைந்திருக்கும். அதாவது அவரவர் செய்யக்கூடிய பாவ புண்ணிய கணக்குகளுக்கு ஏற்றார் போல பக்திக்கு ஏற்ப கைலாயத்துக்கோ வைகுண்டத்துக்கோ போவாங்க அப்படின்னு நம்பப்படுது. இதனாலேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கையில் எழுத்தாணியும் ஓலைச்சுவடியோடு சித்ரகுப்தர் இங்கே காட்சி தராரு. இந்த கோவிலில், அதாவது காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய சித்ரகுப்தர் கோவிலில் அவருடைய மனைவியான கர்ணாம்பாலோடு காட்சி தராரு. கர்ணம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே கணக்கு பிள்ளை அப்படின்னு வாங்க. கர்ணத்தினுடைய மனைவியானதால் இவருடைய மனைவிக்கு கர்ணாம்பாள் அப்படிங்கிற பெயர் வந்ததாகவும் சொல்வாங்க. திருவண்ணாமலையில் சித்ரகுப்தன் விசித்திரகுப்தன் ஆகிய இருவருக்கும் சந்நிதியானது அமைக்கப்பட்டிருக்கு. சாதாரணமாகவே சிவாலயம் அப்படின்னு சொல்லி நம்ம வழிபட்டாலே சித்ரகுப்தனுடைய அருளை பெற முடிவதாக ஒரு ஐதீகம் இருக்கு. இப்போ இந்த கோவிலுக்கு போக முடியல, என்னால் சித்ரகுப்தரை போய் தரிசனம் செய்ய முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க சிவாலயத்திற்கு சென்று வழிபடுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மாலை நேரத்தில் நீங்கள் வீடுகளில் வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது உங்களுடைய இஷ்ட தெய்வத்திற்கோ இல்லை குலதெய்வத்திற்கோ நீங்கள் வீட்டில் வைத்திருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இனிப்பு பதார்த்தம் நீங்கள் வைத்து வணங்குவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். இல்லை சர்க்கரை பொங்கல் பால் பாயாசம் எது உங்களால் செய்ய முடியுமோ செய்து வைத்து வணங்குவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. நோய் நொடிகளற்ற நீண்ட ஆயுளையும் செல்வத்தையும் புண்ணியத்தையும் ஒருவர் பெறணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக அதுக்கு நமக்கு சித்ரா பௌர்ணமி நாளானது கை கொடுக்கும். அதுலேயும் சித்ரகுப்தருடைய அருளானது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கப்பெறும். சாதாரணமாகவே பௌர்ணமி தீதி நாட்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அம்பாளை வணங்கி வழிபாடு செய்வதற்குண்டான ஒரு புண்ணிய நாட்கள் இல்லைங்களா? அப்படி அந்த விதத்தில் இந்த சித்ரா பௌர்ணமி நாளனைக்கு திருமணம் கை கூடணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள், குழந்தை பாக்கியம் வரம் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த நாளின் பொழுது அம்பிகையை வணங்குவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. நீங்கள் வீடுகளில் வைத்திருக்கக்கூடிய அம்பாளுடைய திருவுருவப்படத்திற்கு மல்லிகை மலர்கள் அனைத்தையுமே சாற்றி அம்பாளுக்குண்டான ஸ்தோத்திரங்கள் நாமாவளிகள் அனைத்தையுமே சொல்லி வழிபடுவது அப்படிங்கிறது நமக்கு அற்புதமான பலன்களை பெற்றுத்தரும். அதுலேயும் நமக்கு இந்த வருடம் வரக்கூடிய சித்ரா
பௌர்ணமியானது விசேஷமான பலன்கள் அனைத்தையுமே தாங்கி வருது. பொதுவாக சித்ரா பௌர்ணமியானது சித்திரை நட்சத்திரத்தோடு சேர்ந்து வருது அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக அதனால் அளப்பரிய பலன்களானது கிடைக்கும். அதே மாதிரியான சேர்க்கை தான் நமக்கு இந்த வருடம் அமைந்திருக்கு. பௌர்ணமி தொடங்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தா April 23 காலையில் 3:26 தொடங்கி April 24 காலையில் 5:18 வரைக்கும் இருக்குது. சித்திரை நட்சத்திரம் நமக்கு April 22 இரவு 7:59 தொடங்கி April 23 10:32 வரைக்கும் இருக்குது. இப்படி இந்த மாதிரி சித்திரை நட்சத்திரமும் பௌர்ணமி தேதியும் இணையக்கூடிய இந்த புண்ணிய நாளானது நமக்கு செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வருது அப்படிங்கிற காரணத்தால் கண்டிப்பாக இந்த நன்னாளனைக்கு கடன் தீரணும் அப்படிங்கிறதுக்காக மேற்கொள்ளக்கூடிய வழிபாடானது நமக்கு நிச்சயமான பலன்களை பெற்றுத்தருவதாக நம்பப்படுது. குறிப்பிட்டு கடன் தீரணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, இல்லை சொந்த வீடு வாங்குவதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, இல்லை வீடு வாங்குவதற்குண்டான யோகம் அமையணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த சித்ரா பௌர்ணமி வாய்ப்பை தவறவிடாமல் மனதை இறை வழிபாடுகளை செலுத்தி வழிபாடு அனைத்துமே மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக அதனால் நமக்கு மிகுதியான பலன்களானது கிடைக்கப்பெறும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் கல்வி கேள்வி ஞானங்களில் சிறந்து விளங்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் கண்டிப்பாக இந்த சித்ரா பௌர்ணமி நாளனைக்கு குழந்தைகளை நிலவை தரிசிக்க செய்வது அப்படிங்கிறது மகத்தான பலன்களை பெற்றுத்தரும். நிறைய பேர் இந்த குறித்த நாளின் பொழுது திருவண்ணாமலை கிரிவலம் மேற்கொள்வது அப்படிங்கிறது செய்வாங்க. சிறப்பான பலன்களை தரக்கூடிய நாள் தான், வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக கிரிவலம் மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. நம்ம காலையிலிருந்து விரதமிருந்து வழிபாடு அனைத்துமே மேற்கொண்டதுக்கு அப்புறமா மாலை நேரத்தில் வழிபாடு அனைத்துமே செய்து முடிச்சுட்டு அந்த நிலா வெளிச்சத்தில் குடும்பத்தோடு அமர்ந்து உணக்கூடிய உணவை தான் சித்ரா அன்னம் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. கலவை சாதங்கள் எல்லாமே செய்து எடுத்துக்கிட்டு பக்கத்தில் உங்களுக்கு கோவில் குளம் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல அமர்ந்து சாப்பிடலாம். இல்லை வீட்டில் மொட்டை மாடி இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் அங்கே குடும்பத்தோடு அமர்ந்து அந்த நில ஒளி உங்கள் மேலே படக்கூடிய விதத்தில், அதாவது இந்த நிலவினுடைய கதிர்வீச்சு நம்ம உடலில் படக்கூடிய விதத்தில் அமர்ந்து உண்பது அப்படிங்கிறது கண்டிப்பாக செய்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த குறித்த நாள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கேது பகவானால் ஏற்படக்கூடிய பாதகங்கள் அனைத்துமே விலகுவதற்குண்டான ஒரு புண்ணிய நாளாக பார்க்கப்படுது. கேது பகவான் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அவருடைய அதிதேவதையாக இருக்கக்கூடியவர் தான் சித்திரகுப்தர். கேது தோஷங்களை நீக்கக்கூடியவர். இப்போ ஒருவருடைய ஜாதகத்தில் கேது நீச்சம் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது கேது தோஷம் இருக்குது அப்படின்னா இந்த சித்ரா பௌர்ணமி நாளனைக்கு வழிபாடு அனைத்துமே மேற்கொள்ளும் பொழுது, சித்திரகுப்தரை மனதில் நினைத்து வழிபாடு அனைத்துமே மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக எல்லா விதமான கெட்டவைகளும் விலக பெற்று, அதுவும் குறிப்பாக கேது பகவானால் ஏற்படக்கூடிய பாதகங்கள் அனைத்திலிருந்தும் விடுபட்டு நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண முடியும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. மொத்தத்தில் இந்த சித்ரா பௌர்ணமி நாளானது நமக்கு அளவில்லா பலன்கள் அனைத்தையுமே அள்ளித்தரக்கூடிய நாளாக அமைது அப்படிங்கிறதால கண்டிப்பாக மனதை இறை வழிபாடுகளை செலுத்தி இறைவனுடைய அருளை பரிபூர்ணமாக பெறணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா அனைத்து விதமான நற்பலன்களையும் அள்ளித்தரக்கூடிய செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி நாளினுடைய சிறப்புகளை பற்றியும், இந்த குறித்த நாள் எப்படி நமக்கு எல்லா விதமான நற்பலன்களையும் பெற்றுத்தரும், எந்தெந்த தெய்வங்களை வணங்கும் பொழுது எப்பேற்பட்ட பலன்கள் அனைத்தையுமே பெற முடியும் அப்படிங்கிறதுக்கு அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படி இந்த பதிவின் மூலமா நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான செல்வவளமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதாக அமைந்திருக்கும் சொல்லி நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணி கொடுங்க. அவங்களும் இந்த தகவல்கள் அனைத்தையுமே பார்த்து பயன்பெறட்டும். மறுபடியும் நாளைக்கு ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.